ஆச்சரியம். சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த அஞ்சு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்க. சொன்னார்கள், அதுல எந்த கிராமத்தில் இந்த உலகத்தில் விபச்சாரம் அதிகரிக்குமோ, வினா கூடுமோ, அல்லாஹ் ஒரு நோய பரத்துவான். எங்க விபச்சாரம் நடக்குமோ, இல்லா பசா ஔஜா. உலமாக்களுக்கு தெரியும் அரபு வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் நபி அவர்கள் சொல்லல நோய் வெளியாகும் என்று சொல்லல, நோய் வரும் என்று சொல்லல, இல்லா பஷா, நோய் பரவும். அரபுல பஷாண்ட பரவுற, நோய் பரவும். அந்த நோய் எப்படி இருக்கும்டா, வயிற்று வலிகள் அதிகரிக்கும், சில நோவுகள் வரும். நீங்க உங்களோட ரிசர்ச்ல, உங்களோட ஆராய்ச்சியில 100 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு நோய் வந்திருக்குதா, அல்லது 1000 வருஷங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நோய் வந்திருக்குதா என்று நீங்க தேடினா, லம் தகுன் மின் அஸ்லாஃபிஹிம், உங்களோட முன்னோர்களுக்கு அப்படி ஒரு நோயே வந்திருக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியான ஒரு நோய் வரும், ஜினா கூடினால். பெரியார்களே, சகோதரர்களே, சும்மா யோசிங்க, நானும் நீங்களும் அடிக்கடி ரோட்ல பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், எத்தனை பைத்தியகாரர்களை பார்க்கிறோம், நாரின சாப்பாடுகளை சாப்பிடக்கூடியவர்களை பார்க்கிறோம், இந்த ஊத்தகளை அள்ளக்கூடியவர்கள், அவன் மாஸ்க் போட்டும் இல்லை, அவன் ஜோ போட்டும் இல்லை, அவன் ஊத்த அவன் தொழிலே ஊத்தாள்றது, ஆரோக்கியமா வாழ்றான். நாரிய சோத்தை அவன் சாப்பிட்டு போறான், அவன் குளிச்சியும் இல்லை, அவன் ஆடையும் அப்படி. நாங்க சொல்றோம் ஆரோக்கியம் என்பது, பெரியார்களே சகோதரர்களே, இப்படி செஞ்சா என்னோட விஞ்ஞானம் ஃபெயில், என்னோட ஆய்வு ஃபெயில். ஆபீஸ்ல நிற்கிறார், ஏசி போட்டு இருக்குது, ஒரு தூசி இல்லை, ஆனால் அவருக்கு பெரிய நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது ஆய்வுக்கு கொடுத்தா ஜொப்ப ரிசைன்மெண்ட் வைத்துடுவான், படுதில்ல. பல வருஷ காலம் குளிக்காதவன், ஆடை மாத்தாதவன், அவன் சாப்பிடுவதே ஊத்தைய, ஆரோக்கியமா வாழ்றான், எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியார்களே சகோதரிகளே, இதெல்லாம் வெளிரங்கமான பாதுகாப்பு. இஸ்லாம் சொல்லுது உள்ரங்கமான பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால ரெண்டு விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவோம். ஆக சிம்பிள், மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்க குழந்தைகளை மாஸ்க போட்டு அனுப்புறது பாதுகாப்புக்கு. அப்படியே சொன்னாங்க, ஒரு துஆவையும் ஓதுங்க, காதில் ஒரு துஆவையும் ஓதி அனுப்புங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி அய்னின் லாம்மா. சரியான துஆ, மாஸ்கையும் போடுங்கோ, இந்த துஆவையும் குழந்தைகளுக்கு ஓதி கொடுங்க, அவங்க ஓதிட்டு ஸ்கூல் போகட்டும், அல்லது காதில ஓதி ஊதுங்க. இன்னொரு அருமையான துஆவை சொன்னார்கள், நீங்க ஒரு நோயாளியை பார்க்க போறீங்க, கேன்சர் வார்டுக்கு போறீங்க, சுபஹானல்லாஹ், படக்கூடிய அவதிகள் சுபஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க ஒரு துஆ, இவ்வளவு மார்க்கம் லேசி, நோயாளியுடைய காதுக்கு கேட்காம உங்களோட காதுக்கு மட்டும் கேட்க அந்த துஆ ஓதணும். நோயாளிக்கு போய்த்து ஓதி ஊதுறல, அந்த துஆ எங்கட பாதுகாப்பு? நோயாளியோட காது கேட்காம நீங்க ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மது தலாக பிஹி ஃபஃபலனி அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃபீலா. யார் இந்த துஆவை நோயாளியை பார்த்து அவருக்கு கேட்காம இவர் மாத்திரம் ஓதி கொள்வாரோ, அவர் எந்த நோயாளிய சந்திக்க போனாரோ, எந்த நோய் அவருக்கு பீடித்திருக்குதோ, இவருடைய மௌத்து வரைக்கும் அந்த நோய் அவருக்கு வராது.
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அதனால தான் நபியுடைய அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால தவறாமல் கேட்கிற துஆ எல்லாரும் பாடமாக்குவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தா. நபி அவங்க இந்த துஆவை விட்டதே இல்லை. ரெண்டாவது சதகா. வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு போறோம், சின்ன ஒரு விஷயம், ஒரு உண்டியலை வச்சு வண்டியில ஏறும் பொழுது ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 20 ரூபா சல்லிய போட்டு போட்டு வாங்க. ஒரு நபர் சொன்னாரு, அவர் வாகனம் ஓடுறார், சுமார் ஒரு 8 வருஷம் ஓடுறேன், அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் இந்த ஆபத்தும் வந்தில்லை. உண்டியலை காட்டினார், 50-100 ரூபா போட்டு 12,000 ரூபா சல்லி சேர்ந்து. அப்படியே சொன்னாரு, ஒரு மஸ்ஜிதுக்கு லைட் வாங்கி கொடுப்போம், ஒரு மஸ்ஜிதுக்கு லைட் வாங்கி கொடுப்போம். அடுத்த வருஷம் ஒரு மஸ்ஜிதுக்கு ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்தார். சதகா எங்களை பாதுகாக்கும். உயிர் உயிர் போற நிலைமையே சதகா பாதுகாக்கும், இவனுடைய ஆயுத கூட்டும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய யதார்த்தமான பாதுகாப்பு. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலோட்டமான ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அந்த காரியங்களையும் செய்வோம். அதோடு மார்க்கம் சொல்லி தருகின்ற அடிப்படையான நபியுடைய வழிகாட்டல், அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுப்போம். அல்லாஹ்